6ல இருக்காங்க. கிழக்கு பகுதியில் இருந்து வர்றாங்க. முன்னேறுங்க. Rapid cross of baseline 10. ஏரியாக்குள்ள வந்துட்டு உடனே இங்கிருந்து போய் அடுத்த இன்டர்செக்ஷனை மானிட்டர் பண்ணணும். எல்லா யூனிட்ஸும் செக்டர் 17 செக்யூரிட்டி சூப்புக்கு தயாராகுங்க. இதுக்கு ஒத்துழைக்காதவங்க நமக்கு எதிரிகளா இருப்பாங்க. எதிரிய குறி வச்சாச்சு. சீக்கிரம் கிளம்புங்க. நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க. நம்ம எங்க தப்பிக்கணும்? உடனே கிளம்பணும். அது விடுங்க, நம்ம கிளம்பலாம். சீக்கிரம் கிளம்பலாம். உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சதிகாரம் இருக்க மாட்டோம். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ராஜா தூக்கிட்டாரு. நம்ம இனி வாழ மாட்டோம். ஒன் வேர்ல்ட் அரசு செய்யறதுக்கான நேரம் இது. அவங்க உன்னை தூக்கிட்டு போனாங்கன்னா நீ நீயே இருக்க மாட்டேன். உன் மனசை மாத்திடுவாங்க. அவங்க வராங்க, நம்ம கிளம்பி ஆகணும். சீக்கிரம் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சீக்கிரமா வாங்க போலாம். எதிரிங்க வந்துட்டாங்க, வாங்க போலாம். அல்பஜி மேல பாத்துக்கோ. பிராவோ, யாரையும் விடாத. மூணு மாடி விடாம எல்லாத்தையும் சுவிச் பண்ணுங்க. ஃபோர்மேன் டீம் தாக்குதலுக்கு தயாராகுங்க. யாரும் ஓடாதீங்க, ஓடுனா சுட்டுருவேன். கடவுள் நகருங்க, கீழே இறங்குங்க. கூட்டிட்டு போங்க. இது காட்டுற ஒரே விஷயம் உங்க மட்டமான நம்பிக்கை. அதை நிரூபிச்சதுக்கு நன்றி. முட்டி போடுங்க. முதல்ல அவளை நம்ம விசாரிக்கணும். முடிஞ்சது. இப்ப திருப்பி போய் வேலையை பாரு. பாக்குற எல்லாரையும் சுட்டுக்கொள்ளு. பின்னாடி போங்க. சீக்கிரம் இத மறைச்சுவை.
இதுல இருக்கிறது எல்லாம் உண்மை, இது இருக்கிறது எல்லாம் சத்திய வார்த்தை. டேய் அந்த நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இன்னைக்கு நமக்கு தேவையான கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் அமெரிக்கன் ஹிஸ்டரி. ஆனா இன்னைக்கு இந்த பாடம் நமக்கு கத்துக் கொடுக்கறதெல்லாம் ஒரு கூட்டம், அதனுடைய குணாதிசயங்கள், அதனுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம கத்துக்கணும்னு நினைச்சதோ அதை நம்ம கத்துக்க போறோம். இந்த நாள் முழுவதும் நமக்காக இங்க வந்திருக்கிற இந்த இளைஞர் உங்க பேரு? லீ ரிச்சர்ட்சன், அசோசியேட்டட் ஸ்டூடண்ட் பாடியில இருந்து வர்றேன். தேங்க்யூ. உங்க சர்வரோட மெயின் பேஜ்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உங்க ஸ்கிரீன்ல ஒரு மைக்ரோசிப் ஐகானும் RFID ஒரு ஆர்டிக்கிளும் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அந்த மைக்ரோசிப் உங்களோட தோல் கடியில பொருத்தப்படும். என்ன? உங்களோட அதிர்ச்சி எனக்கு புரியுது, ஆனா இது இருந்தா காசே கொடுக்காம எதையோ வாங்க முடியும். அடையாள திருட்டை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. உங்களோட BMI, கலோரி இன்டேக், ஸ்ட்ரெஸ் லெவல், நேத்து தூங்குனீங்களா இல்லையான்றதை பத்தி கூட இது சொல்லும். எப்படி இருக்கு? இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா உங்களுக்காக கேம்பஸ் ஃபுட்ல 20% உங்களோட புக் பர்ச்சேசஸ்ல 20%. நீ என்ன பேசுற? இது உண்மையாலுமே ASB சார்ந்ததா? இது ASB இல்ல, இது காலேஜ் நிர்வாகத்தை சார்ந்தது. அதுவும் ஃபெடரல் கவர்மெண்ட் அவசியம்னு சொன்னதால. அவசியமா? ஆமா சார். இது என் ஸ்டூடெண்ட்டுக்கு அவசியமா? ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இந்த யூனிவர்சிட்டியில வேலை செய்யற ஸ்டாஃப், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே இது உபயோகிச்சாகணும். அதனால நீங்க இப்ப என்ன கிளாஸ் ரூம் விட்டு வெளியே தள்ளிடலாம். ஆனா இதை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி யூஸ் பண்ணாம விட்டா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்.
வெளியே போ. ஓகே ஓகே, உங்க நேரத்துக்கு நன்றி ப்ரொஃபஸர். தேங்க்ஸ். அவன் நல்லவன் இல்லை, யாரும் அந்த சிப்பை வாங்காதீங்க. உங்களை அதுக்கு விட்டு கொடுத்து நீங்க விலகி போகாதீங்க. ப்ரொஃபஸர், இந்த சிப்புனால அதிகமான ஆயுதங்களையும் வெடிப்பொருளும் வாங்கினா ட்ராக் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. தீவிரவாத தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்த முடியும்னு போட்டிருக்கு. அதாவது என் கையில இருக்க சிப்புனால அந்த விபத்தை தடுக்க முடியும்னா எனக்கு சம்மந்தம் தான். இல்ல, அந்த அழிவுகள் முன்னமே பிளான் பண்ணதா? யாருனால? கடவுள்? இல்ல ராக்ஸி, இது கடவுள் இல்ல. ஆல் ரைட், கிளாஸுக்கு போலாம். எல்லாரும் டேப்லெட் லேப்டாப்பை எடுத்து பேஜ் நம்பர் 39 ஓபன் பண்ணுங்க. தெரியணும் உனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஆன்சர் எதிர்பார்த்துட்டு நிக்கிற. நான் உண்மைகளை தான் தேடுறேன். ஆனா எனக்கு உண்மை தெரியலையே. ஆனா அந்த சிப்ப மாத்திரம் வாங்கிடாத ராக்ஸி. நீ உன் டைரியை மறந்துட்ட. நீ இதை மட்டும் விட்டுட்டு போயிடாத. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதோட முடிவில் நீ தேடுற எல்லாத்துக்கும் உடைய கண்டுபிடிப்ப. அது என்ன? இது ஒரு டாக் டாக். இந்த சிப்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யாருது? இந்த புக்ஸ் நம்ம புது சமூகத்தில் நோய்களை பரப்புது. இந்த புக்ஸா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புக்கா என்ன? கம் ஆன், சீக்கிரம் மூவ் மூவ், நகருங்க, நகரு. அடுத்து சரிங்க தாத்தா, எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஃபுட். வெல்கம் எவ்ரிவன். உயிரோட இருக்க நாம மனித இனத்தை எடுத்து செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர். இந்த புது உலகத்துல நீங்க எல்லாம் மீண்டும் புது பிறவி எடுத்திருக்கீங்க. இனி நம்ம அரசுல எந்த பிரிவினையும் கிடையாது. இனி எந்த கொடூரமான மதங்களும் கிடையாது. நம் ஓர் உலக அரசின் ஒற்றை இலக்கு உலகை அமைதி மற்றும் பாதுகாப்போடு ஒன்றிணைப்பதே. ஓர் அழகான உலகம் உங்களுக்காக. ஜோன் குளோபலில் இருந்து. இன்றைக்கு தாக்குதலோட விளைவு என்ன சார்? 17வது தடை செய்யப்பட்ட பகுதி கிளியர் ஆயிடுச்சு.
அதோட முடிவு 13 பேர் உள் சேர்க்கப்பட்டாங்க, 11 பேர் கொல்லப்பட்டாங்க, 6 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. மொத்தத்துக்கும் முடிஞ்சது. இந்த வாரத்துக்குள்ள குறைஞ்சது 20 பேரையாவது சேர்த்தாகணும் தெரியுமா கேப்டன்? ஆட்களை சேர்க்கிறது சேனுக்கு எவ்வளவு முக்கியன்றது உனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா சார். உனக்கு கொஞ்சம் உதவி தேவை. போனாட்டே இவனுக்கு ஈக்குவலா உன்னை ப்ரொமோட் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் டீமா நல்லா வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா நான் சொல்றேன். என்னால 266 நீ வெளியே போகலாம். நம்ம இலக்கு இன்னும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் ரகசியமா நமக்கு எதிராக நிறைய பேர் கிளர்ச்சி உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மதவாதிகள் நமக்கு பெரிய அச்சுறுத்தலா இருப்பாங்க. அவங்க தலைவன் நல்ல தந்திரமானவனா இருக்கான். 408 இந்த எலிகளை நீ ஒழிச்சாகணும். உன்னதான் நம்பி இருக்காரு. அவர் வழிய தொடர்ந்து அவருக்கு நிகரான தளபதியா நின்னு இந்த கிளர்ச்சியை முறியடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். நல்லது. நமக்குள்ள ஒரு துரோகி இருக்கான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுவும் நம்ம கேம்புக்குள்ளே. இத சரியா கையாளணும். யாரு சார்? த்ரீ டூ செவன் நீ இங்க இருக்கியா? வெயிட் பண்ணுங்க. நினைச்சேன் அவங்க ஒன்னதான் அனுப்புவாங்க. கூட்டணிக்காக விடாமுயற்சி சேருவேன். உனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஒரு பொயின்னு நான் சொன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் தெரியாதவங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம ஏன் பேசுறது இல்ல? அவங்க நல்லவங்க இல்ல. இதை படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? உனக்கு என்ன பைத்தியமா? மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. நீ போய் கூட வந்தாகணும். முதல்ல கண்மூடித்தனமா இருந்த, இப்ப எனக்கு எல்லாம் தெரியுது. உன்னால எப்படி இப்படி இருக்க முடியும் ஷா? உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல ஃபீனிக்ஸ். ஆனா என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். நான் உன்னோட வர முடியாது. அலையன்ஸ நான் எதிர்க்கிறேன். அப்ப என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இல்லவே இல்லை. உனக்கு இருக்கணும்னா என்னன்னே தெரியாது. மனுஷனோட சக்தியை மட்டுமே நீ நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம மேல இருக்கிற தப்புன்னு தெரியலையா ஷா? மக்களுக்கான ஆட்சியை நம்மளால மட்டுமே கொடுக்க முடியாது. இந்த புதிய முறை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பா என்னைக்கு தப்பாதான் இருக்கும். மதம் சண்டையை மட்டும்தான் உருவாக்கும். நம்ம ஏற்கனவே போராடிட்டு தான் இருக்கோம். இது என்னைக்கு நிக்க போகுது? நீ யார பத்தி பேசுற? யார பத்தியும் இல்ல, எனக்கு படிக்க தெரியும். இந்த வார்த்தையை நீ படிச்சு பாரு, அது உன்கிட்ட பேசும். எனக்கு தெரியும், அதுக்கு மேலையும் தெரியும். அந்த வார்த்தைகள் தான் என் குடும்பத்தை கொண்டது. அதனால்தான் போரை ஆரம்பிச்சது. போர் நம்ம ஆரம்பிச்சது. இந்த வார்த்தை தான் அதை முடிச்சு வைக்கும். தப்பா சொல்றேன். மதத்தை ஒழிச்சிட்டா போர் ஒழிச்சிடலாம். கண்டின் பலம் விடாமுயற்சி. நம்மளோட பலம் ஒழுக்கம். அது உன்னால கைவிடப்பட்டது. நியாயமா
அதிகமான கடவுளை நம்புறவன். எனக்கு நம்மளோட உரிமைகளை முடக்கி எதிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்திக்கு கீழே நம்மளை அடிமைப்படுத்துற திட்டம் நினைக்கிறாரோ என்னவோ. என்ன இல்ல சர்வாதிகாரி, ஆனா நான் பயப்பட மாட்டேன். பெருசா ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க. பெருசா ஒண்ணு இல்ல. அத சாப்பிட போறியா? எடுத்துக்கோ. தேங்க்ஸ். ஐ திராட்ச. கிடைத்த தகவலின்படி இன்று மாலை 7 மணி அளவில் புளோரிடா மாகாணத்தின் மியாமி நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பெரும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இதில் பலரும் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது. 20 சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் நிகழ்ந்த சிகாகோ வெடிகுண்டு விபத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் உள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் இது ஒரு மதவாத கும்பலின் மோசடியாக இருக்கும் என அஞ்சப்படுகிறது. இத படிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? காப்பகங்களுக்காக இந்த டாக்குமெண்ட் மறுபரிசீலனை செய்யறேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவனுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இல்லைன்னா நம்ம வேற ஒரு புக்கு தான் இருக்கணும். 23rd செக்டர்ல எதிரிங்க இருக்காங்க. இந்த பழைய உலகம் தனக்கே எதுவும் நல்லதா எதுவும் பண்ணல. கொஞ்சம் சுத்தி பாருங்க, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு. இந்த பழைய உலகத்தோட புக்கால நமக்கு எந்த பயனும் இல்ல. இந்த வரலாறு நம்ம மாத்தி அமைக்கலாம். உலக போற எது துண்டுச்சு? மதம் தான் இந்த உலகம் ஸ்தம்பிச்சு போறதுக்கு காரணமா இருந்தது. ஆனா இந்த புதிய உலகத்துல பழைய மதங்களுக்கு இடம் கிடையாது. தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் எரிச்சுட்டு உணவுப் பொருட்களை சேகரிச்சாகணும். உங்களுக்கு யாராவது அகதிகள் தெரிஞ்சா அவங்கள கூட்டிட்டு வாங்க. இந்த போர்ல காப்பாற்றப்பட்ட எல்லாரையும் கோட் நம்பர் 45237 படி சேர்க்க வந்திருக்கோம். நியூ வேர்ல்ட் அலையன்ஸ் உங்களை வரவேற்கிறது. எல்லாரும் தனித்தனியா போய் சர்ச் பண்ணுங்க. புரிஞ்சுதா? கிளம்புங்க.
பொம்மைகளோட விளையாட்டா? இது நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டி வரும். உங்க டீம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க கேப்டன். என்ன சொல்ற? அகதிகள் புக் கேஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது. டீம் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்க. உங்களை மிருகங்கள் மாதிரி நடத்தணும்னாலும் நான் தாராளமா நடத்துவேன். ஓகே, நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் கிளம்பி ஆகணும். பட் அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். வெளியே போறமா? யார் நீங்க? ப்ரொஃபசர் டீட்ரிச்சிங்க. என் பேரு ப்ரொஃபசர் ஹாலோவே. உங்களோட பழைய ப்ரொஃபசர் பத்தி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா இப்போதைக்கு நான் தான் உங்களோட ப்ரொஃபசர். தயவு செஞ்சு உட்காருறீங்களா? எங்க போறோம் நம்ம? இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமன் ரூம்ஸ்க்கு போய் நம்ம கைகளில் RFID சிப்ஸை பொருத்திக்கணும். உட்காருங்க. அந்த கடைசி லைனில் சைன் பண்ணிட்டு நேராக போய் உங்கள் சிப்பை பொருத்திக்கலாம். என்னால் நம்பவே முடியல. அங்கே தான் சம்மரில் நான் 3 மாதம் முன்னாடி ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசா இல்லனாலும் நான் ஷாப்பிங் பண்ண அதே கடையில தான் இப்ப பாம் வெடிச்சிருக்கு. ப்ரொஃபசர் டிடச்சகானோ காணமா? என்ன சொல்ல வர அவர் இங்க? அது தெரிஞ்சிருந்தா நான் மிஸ்ஸிங்க சொல்லிருக்க மாட்டேன். இல்ல, இத பத்தி யார்கிட்டயே அது விசாரிக்க முடியாதா? ஹாய். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன்ல சைன் பண்ணுங்க, அது மட்டும் போதும். ஹாய், உங்களை ஞாபகம் இருக்கு, நீங்க அன்னைக்கு அந்த கிளாஸ்ல அந்த ப்ரொஃபசர் என்ன வெளிய அனுப்பிச்ச போறீங்கல்ல? நீ எங்க இருந்தியா? ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? நீங்க இந்த சிப்பை பொருத்திக்கிறீங்கன்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி இதுக்கப்புறம் ரொம்ப சேஃபான ஒரு இடமா இருக்க போகுது. ஸோ இதுல உங்க பங்கு என்ன? வெல், நல்ல வேலை கேட்டீங்க. நான் ஆக்சுவலா ஜர்ன் குளோபலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அட்வொகேட். ஜோன் குளோபல் வந்து டாஃப்னி வெல்மா. கொஞ்சம் சீக்கிரமா இதை முடிக்கிறீங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க. பரவாயில்ல. ஜர்ன்ங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனி, அவங்க தான் இந்த சிப்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஜர்ன் குளோபலோட ஒரு மீட்டிங் இருக்கு. அங்க ஜர்ன் குளோபலோட பிரசிடென்டே இன்னைக்கு வந்து அதை பத்தி விளக்கமா சொல்றாரு. அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாத்தையும் பத்தியும் சொல்ல போறாரு. நான் ஒன்னு பண்றேன். நீங்க இதுல அவசியம் உட்காந்துக்கணும் ராக்ஸன். எனக்கு கால் பண்ணுங்க. Thanks. No problem. Actually, அந்த பக்கத்தில் ஒரு ஓப்பன் ஸ்டேஷன் இருக்கு அங்க. ராக்ஸி, ஹலோ. ஹாய். ஏன் பின்னால வாங்க. ஓகே. எஸ்கியூஸ் மீ, நம்ம ஆரம்பிக்கலாமா? இங்க உட்காருங்க. இன்னும் 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும். உங்க கையை நீட்டுங்க பாப்போம். இன்னும் நான் நிறைய பேருக்கு பண்ணியாகணும் இன்னைக்கு. பின்வாசல் வழி அவர்த்தி தப்பிச்சு விடுறா.
இதுதான் நம்ம முத்திரை. சன் நமக்கு கொடுத்த மாபெரும் சொத்து. அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குமா நம்ம கூட சேர்ந்ததுனால? இல்லன்னா எப்படி? அவங்க கை விலங்குகளை உடைக்கிற சக்தி அவங்க கிட்ட இருக்கா? இருக்கு. ஒன்றுபட்ட சமுதாயத்துல கந்தனுடைய ஆற்றல அரவணைப்பதன் மூலம். ஆனா அவங்க அதை கொள்ளை நோயா பாக்குறாங்க. இந்த கன்று நம்ம சின்னம். இதை நம்ம எல்லாரும் பெருமையோட அணியணும். தகுதியான உயிர்கள் மட்டுமே வாழும். நீங்க ஒரு காரணத்துக்காக முடிவு வர இருக்க போறீங்க. தனது வலிமையால் ஒரு மனிதன் கந்தினை தூக்க முடியுமா? எஸ் சார். தனது வலிமையால் ஒரு மனிதன் மாநகரை உருவாக்க முடியுமா? எஸ் சார். தனது சொந்த வலிமையால் ஒரு மனிதன் இந்த மா உலகை ஆள முடியுமா? எஸ் சார். எஸ் சார். கண்ணியம் என்றும் எப்போதும் மனித குலத்திற்கு உரித்தானது. நம் ஒவ்வொருவருக்கும் நாமே கடவுள். நம் கட்டுகளை உடைத்து விட்டால் பெரும் ஆற்றல் நம்மிடையே உள்ளது. நம் முன்னேற்றத்திற்கு எதுவும் தடையில்லாமல் இருக்கட்டும். உள்ளவா, நீ என்ன சந்திக்கணும் நினைச்சியா? எஸ் சார். போக்கார். பரவாயில்ல சார். சார், இன்னைக்கு நம்ம பிடிச்ச அகதிகள் ட்ரெயின் பண்ணவங்களா இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி மக்கள் சரியா பயிற்சி பெற்றவங்க இல்ல ஷா. அது உனக்கு தெரியும். இனி அந்த கேள்வி என்கிட்ட எப்போதும் கேட்காத. இப்ப என்ன நிலவரம்? அங்கீகரிக்கப்படாத பொருட்களை வச்சிருந்ததுனால அகதிகள்ட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ். தெரிஞ்சத ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறா. என்ன விடுஷோ? என்ன அவ பேர் சொல்லிட்டா? லீ ரிச்சர்ட்சன். அது யாரு? அவன் தலைவனா கூட இருக்கலாம். அவங்க தலைவனா? நீ முன்னாடியே விசாரணை பண்ணிட்டியா என்ன? ஆமா. அப்ப அவ கதையை முடிச்சு. Please.
ரூம் கசகசன்னு இருக்கும், கோச்சுக்காத. ரூம்மேட் வேற ஹாக்கி பிளேயரு, ஸோ அப்படிதான். நீ உட்கார்றியா? கண்டிப்பா. ஸோ என்ன விஷயம்? என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? சோன் குளோபல். ஜான் குளோபல், அந்த சிப் மேட்ரா? ஆமா, இன்னைக்கு நான் என்னோட சிப்ப பொறுத்தல. ராக்ஸி, நீ அந்த சிப் எடுத்துக்கணும். ப்ரொஃபசர் டெட்டிச்சி தெரியுமா? யா, நீ ஏன் அந்த சிப் எடுத்துக்கல? எங்க இருக்கான்னு தெரியுமா? யா யா, பாரிஸ் ஸ்ட்ரீட்ல, லோகன்ல இருக்க பழைய வீட்டுல. அங்கதான் இன்னும் அந்த ஸ்டடி குரூப் அவரை வச்சிருக்காரு. ஏன்? அவர் சிப் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா இப்ப அவர் இல்லை. வெல், டீடிஜ் வந்து விதண்டாவாதம் பேசுறவர், ஆன்டி கவர்மெண்ட் வேற. நானும் தான். ஓகே, நாம அந்த அதிகாரத்துக்கு கீழ்படணும்னு வேதம் சொல்லுது. நீ அந்த சிப்ப கண்டிப்பா எடுத்துருக்க. நான் இங்க ஒன்னும் லெக்சர் கேட்க வரல பிரியன், உங்ககிட்ட சின்ன ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். நீ இந்த ஒரு வருஷமா என்கிட்ட பேசினதே இல்ல, இன்னைக்கு திடீர்னு வந்து கதவை தட்டுற, ஏன்? உனக்கு வேற யாருமே இல்லையா? போக. ராக்ஸி, ராக்ஸ். நான் ஏஜென்ட் ஹாரிஸ், ஸ்டேட்ல தான் இருக்கேன். இந்த அபார்ட்மெண்ட்ல கூடி இருக்கிறவங்களோட நான் பேசணும். இது கோரிக்கை இல்ல. எஸ், என்ன சார் பண்ணணும்? நாங்க படிச்சிட்டு இருந்தோம் ஃபைனல்ஸ்க்கு. நான் வேற யாரு? நானே யார் ரூம்மேட்டும் கண்ணுக்கு தெரியாத ரூம்மேட்டா? மேனுஃபேக்சர் பண்ணும்போது இதை பொறுத்திடுவாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இதை தயார் பண்ணவங்க இதுலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதோ இங்கே பாரு,
இதுதான் இதுதான் அந்த கம்பெனியோட லோகோ, தெரியுதா? டார்கெட் வீடு பக்கத்தில் வந்தாச்சு. ஸ்கேனிங் இன் ப்ராக்ரஸ். அவங்க நமக்கு தெரியக்கூடாதுன்னு பண்றாங்க. ஆனா இதுல என்னன்னா, மக்கள் இதை வேணும்னு விரும்புறாங்க. இதோ இங்கே பாரு, அவங்க எல்லாத்தையும் இந்த RFID-ல தான் ஃபீட் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம் கவனி, அவங்க ஏதாவது ஒரு காரணத்தினால உன் சிப்பை நிறுத்திட்டாங்கன்னா உன்னால சாப்பிட முடியாது, நீ டிரைவ் பண்ண முடியாது, நீ தூங்க கூட முடியாது. அந்த நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் உன்னை எந்த நேரத்திலையும் கைது பண்ண அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் விஷயம். அரசாங்கத்துக்காக வாழு, இல்லன்னா செத்துப்போம். டார்கெட் வீட்டுக்கு பின்னால்தான் இருக்கு. நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா, இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல், அதனுடைய தாக்கம், இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு தேவையில்லாத திட்டம் தான் நம்புறாங்க. இதெல்லாம் அந்த சிப்பை விட பெருசு, அந்த அரசாங்கத்தை விட பெருசு. ஏன் இது உங்களோட முடிவுகளை விட ரொம்ப பெருசு? எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்ற மாதிரி. ஜோன் க்ளப்லும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் உண்மையை கண்டுபிடிக்கணும். நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க லீ ரிச்சர்ட்சன் தான் ஒரே வழி. ஓகே, லீ ரிச்சர்ட்சன் நமக்கு தேவையான எதிரிகள்ல மிக முக்கியமான ஒரு புள்ளி. இப்போ அவன் ஒரு கைதியா இருக்கிற இடம் ரெயின்ஃபோர்ட் பிரிசன். ஆனா ரெயின்ஃபோர்ட் பிரிசன்ல இருந்து நமக்கு இன்னும் ஒரு தகவலும் வரவே இல்லை. ஒருவேளை மழையால அவங்களுடைய டவர்ஸ் தாக்கப்பட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெயின்ஃபோர்ட்ல போய் சேர்ந்துருவோம். அங்க போயிட்டு ரிச்சர்ட்சனை கூட்டிட்டு நம்ம திருப்பியும் நம்ம பேஸ்க்கு போகும். 408 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஸ்னைப்பர். கோ 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 கோ. வேனுக்கு பின்னால, வேனுக்கு பின்னால போங்க. எல்லாரும் கவனமா இருங்க. நமக்கு முன்னால ஒரு ஸ்னைப்பர், நமக்கு முன்னால ஒரு ஸ்னைப்பர் இருக்கான். அல்ஃபா டீம் தாக்குதலுக்கு தயாராகு. பின்னாடி போ, பின்னாடி போ. இது அலையன்ஸோட போர் வாகனம். எங்களை தாக்காதீங்க. நான் திருப்பி சொல்றேன், தாக்காதீங்க, தாக்காதீங்க. 616 அந்த எல்லைக்குள்ள போனோம். தயாராரு. ஆன் மை மார்க், கோ. அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கும். நீ இப்ப அந்த வேலியை நோக்கி ஓடு. நான் உன்னை சுட ட்ரை பண்ணுவான். எனக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? நான் சொல்லும் போது ஓடு. ஐயோ, நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? ஐயோ, இப்ப நீ போலன்னா நானே உன்ன சுட்டுவேன். ட்ரூ, ஒழுங்க ஓடு. ஓடு. ஃபைன். முன்னாடி வரலாம். தேங்க்ஸ் ட்ரூ.
C-44, C-55. Leonard Richardson? நீ அலைன்ஸ்லேருந்து வந்திருக்க? ஆமாம், எழுந்து என் கூட வா. நம்ம இப்போ தேடி போகிறது C-44, லினார்ட் ரிச்சர்ட்சன். இந்திரி, என் கூட வா. நீ பண்ணுறது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அது கிடையாது. இந்த புரட்சியாளர்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை அவங்க கொண்டுருவாங்க. நிறுத்து, என் கூட வா. இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. நீ இவ்வளோ நாள் வரணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அது தெரிஞ்சால் நீ இந்த யூனிஃபார்மில் இருக்கவே மாட்டேன். நான் சொல்கிறது கேளு ஷோ. எனக்காக தான் வந்திருக்கியா? இதை நான் நிறுத்தி ஆகணும். நான் கூட வரேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. நான் வந்துட்டேன். நான் தான் லீனர் ரிச்சர்ட்சன். அங்கே ஏறி நகராத. அவங்ககிட்ட ஆயுதம் இல்லை. நீ என்ன பண்றீ? நான் செய்ய வேண்டியதா செய்யறேன். சரண்டர் ஆகிறேன். லினார்ட், நீ எங்களுக்கு தேவை. அமைதியையும் ஆண்டவரையும் நம்பிப்போங்க. என்னோட செல்ல என்னோட பைபிள் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. நான் பயந்தே போயிட்டேன். உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, என் ஃபோனை நான் வீட்லயே வச்சிட்டேன். ஓ, அப்போ உங்க வீட்லயே வந்து நான் உங்களை பிக்கப் பண்ணிருக்கலாமே. நைஸ் கால். ஓ, தேங்க் யூ. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். நிறைய அப்கிரேடும் பண்ணியிருக்கேன். நமக்கு பிடிச்ச கார ஓட்டுறதுலயே ஒரு தனி சுகம் இருக்குல்ல. உண்மையிலே இதை கேட்டு பாருங்க. இது எப்படி இருக்கு? ரெடியா? கிளம்பலா? கண்டிப்பா. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை அது வெறும் ஒரு என்கேஜ்மெண்ட்றீங்களா? ஓ, இல்லை இல்லை, அதெல்லாம் ஆகலை. ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அதை ரொம்ப அழகான ஒரு கிஃப்டாக தெரியுது. உங்களோட டைரியில் பார்க்கும்போது அது உங்கள் ஹஸ்பண்ட் நினச்சேன். இல்லை உங்கள் அண்ணனா? ஓ, இல்லை இல்லை, உண்மையாகவே இல்லை. நான் சிங்கிள். நானும் சிங்கிள் தான். சரி,
நம்ம இப்படியே நேரா உள்ள போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ. என்ன உங்ககிட்ட சிப் இருக்கா? அவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு தான போர்த்துக்கிட்டீங்க? நான் போர்த்துக்கு முன்னாடியே நர்ஸ் கிளம்பிட்டாங்க. ஓ, பிரச்சனை இல்லை. நான் ஜர்னில் ஒர்க் பண்ணுறேன், இவங்க என் கூட வந்திருக்காங்க, அதனால நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. வந்தாச்சு. இது உண்மையிலேயே ஒரு பிரமாதமான முயற்சி. ஹலோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம முன்னாடி போகலாம். ஸோ ரெண்டு சீட்ஸ் நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். இதோ இங்கே மூணாவது சீட் தான் உங்களோடது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மேடையில் பேசி ஆகணும். ஓகே, என்ஜாய். இது பெரிய தப்பாக இருக்கலாம். Yeah, all right. Good evening. Thank you. நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் மிஸ்டர் ஜோனை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அட்வொகேட்கிட்டையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நார்த் ஈஸ்ட் பிரான்ச் பட்டைய கலப்புது. இன்னும் கொஞ்ச நாளில் வேறு லெவலுக்கு போக போகிறோம். இப்போ நான் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் மார்க்கெட்டிங், சேஃப்டி, கம்யூனிகேஷன், மற்ற எல்லா பிஸ்னஸையும் ஒரு கலக்க கலக்கியிருக்காரு. நம்மளோட புரட்சிகரமான எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இவர் தான் வித்திட போகிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் உலக அளவில் பேசப்பட போகிறாரு. வானமே இல்லை இவருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், காலம் கடத்தாமல் நம்ம யாரை பார்க்க வந்தோமோ அவரை மீட் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது இவருக்காகத்தான். Ladies and gentlemen, Mr. Zod. Thank you. All right. Thank you. Kevana, enak oru udavi panna idu eduthu veliya podu. Okay. Thank you, Kevana. Konja naalave enak manasu romba kashtama irukku. Nammala sutti nadakkira vishayangala paakumbodhu enak mana vedanaya irukku. Chicago la nadandha bomb blast, அது மூலமாக சேர்த்த நிறைய பேரை பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு ரெண்டு காரியத்தை தான் நான் வலியுறுத்துவேன். ஒன்று சமாதானம், இன்னொன்று பாதுகாப்பு. இதை நம்ம எப்படி அடைய போகிறோம் நான் சொல்கிறேன். உங்களை பல பேர்த்துக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு பண்ணையில் வளர்ந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் கோட் சூட்டில் இருக்கின்றதுனால. ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்கள் பண்ணையில் நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. அதில் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டியை போட்டு, அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் தூக்கிக்கணும், என் தோளில் போட்டுக்கணும்னு நான் நினைப்பேன். அதை தூக்கிட்டு நான் கீழே போடக்கூடாதுன்னு பார்ப்பேன். எங்கள் அப்பா ஒரு நாள் அதை பார்த்துட்டு, தினமும் இந்த கண்ணுக்குட்டியை தூக்கணும்னு நினைக்கிறேன், அதை கீழே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது உன்னால் முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக உன்னால் முடியும். அது நீ தினமும் தூக்கும்போது அது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உன்னால் தூக்க முடியும். ஆ, எனக்கு புரியலை. நான் அந்த பெரிய மாடை பார்த்தேன். ஐயோ, அது 200 கிலோக்கு மேலே இருக்கும், அதை எப்படி நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். அதை நீ தினமும் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணினா அது கண்டிப்பாக உங்களால் தூக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தூக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு நான் சொன்னேன். சரி, முதல் நாள் நான் கீழே போனேன், அந்த கண்ணுக்குட்டியை தூக்குனேன். ரெண்டாவது நாள் மறுபடியும் கீழே போனேன், கண்ணுக்குட்டியை தூக்குனேன். மூணாவது நாள், நாலாவது நாள் அதே தான் நடந்தது. ஆனால் ஒரு நாள் நல்ல மழை, அன்னைக்கு நான் போகலை. ரெண்டாவது நாள் என்னோட ஃப்ரெண்டு எல்வினோட பர்த்டே பார்ட்டி, அதுக்கும் நான் போகலை. அப்படியே வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மூணு நாளும் நான் போகலை. ஒரு கேம்ப் வேறு இருந்ததால் ரெண்டு வாரமாக நான் போகாமல் விட்டுட்டேன். விஷயம் ஒன்று தான், நான் நிலையாயில்லை. நான் ஒரு நாள் பண்ணைக்கு போனேன், அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த கண்ணுக்குட்டியை தூக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு. நான் அதை மறக்க மாட்டேன். எங்கள் அப்பா உள்ளே வந்து நின்று என்னை பார்த்துக்கிட்டே சிரித்தார். பாத்தியா, ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது.
முடியாத ஒரு காரியத்தை நீ அடையணும்னா ஒரு நாளை மிஸ் பண்ண கூடாது. மாணவர்களே, ஜர்ன் குளோபல் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து நிற்க. நான் ஒரு உண்மையை சொல்றேன், நம்மளால முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒழுக்கம். நமக்குள்ள அடைக்கப்பட முடியாத அளவுக்கு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹேய், நல்லா இருந்துச்சுல. வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். கம் ஆன், கம் ஆன். ஆமா, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. Guys, easy. விடுங்க, கிட விடுங்க சொல்றல்ல, விடுங்க. நான் உன்ன தான் பாத்துக்கிட்டே இருந்தேன், நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்ட? எனக்கு தெரியும், நான் உன்னை உன் பாய் ஃப்ரெண்டோட தான் பார்ப்பேன். தீடிச்சிங்க, அவன் இங்க தான் இருக்கான். ப்ளா 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 ப்ளா. அவன் எல்லாத்தையும் நேர்மையா வெளியே சொன்னவன். அவர் என்ன பண்ணீங்க? அவனுக்கு பண்ண போற அதேதான். நிறுத்துங்க, விடுங்க, ஸ்டாப். நாங்க சும்மா உன்னை ட்ராக் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஏன்னா நீ வரிசையா இருக்கிற கடையில பாம்பு வேறத வச்சிட கூடாது. நீங்க தான் பாம்பு வச்சீங்க. நான் வச்சனா பாமா? என்ன, எங்களுடைய கைகள் கரைப்படாத கைகள். ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும் ராக்ஸி, நீ எவ்வளவு ஆழமா போனாலும் உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. அதையும் மீறி முயற்சி பண்ணினா உன் கையில இருக்கிற சிப்ப செயலக்க செஞ்சிருவோம். நீங்க தானே பாம்பு வச்சீங்க. நீ இங்க ஊர் வெளியில தங்கி இருக்கியா? ஏ, எப்படி நாளைக்கு எதுவும் இங்க இருக்க போறதில்லை? குடிக்கிறது எனக்கு ஏதாவது தேவைப்படுது. ஏதாவது கொடுங்கப்பா, குடிக்க. ஃபால்ஸ் ஃபிளாக்ஸ் ஆபரேஷன்ங்கிறது அமைதி பாதுகாப்புன்னு மக்களின் நலனுக்காக மக்களை நம்ப வச்சு அவங்களை ஏமாத்துற ஒரு சதித்திட்டம். இது ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியான செய்தி. 1911 அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு கொடுமையான அர்த்தமில்லாத ஒரு வன்முறையை கண்டதே இல்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த அனுதாபங்கள். மேலும் இது பற்றிய வன்முறை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் 65 அமெரிக்கர்களையும் ராணுவ வீரர்களையும் கொன்றிருக்கு. யுஎஸ்ஐ விமானப்படையை சேர்ந்த ஜெரமி ஷோர் சம்மர் என் காதலன், அவரையும் சேர்த்து தான். சார், என்னது உனக்கு என்ன வேணும்? கமாண்டருக்கு உங்க உதவி வேணும் கேப்டன் விரும்புறாரு. விசாரிச்சு பார்த்துட்டு அவங்க ரகசியத்தளம் இருக்கிற இடத்தைய சொல்ல மாட்டேங்கிறான். அவன் கடவுளைய விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்க முடியல. ஏன்னா நீ ஒரு பார்பேரியன், அதை தவிர உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. திட்டமிட்டு கேள்வி கேட்கிற எந்த திறமையும் உங்ககிட்ட இல்ல. அந்த கைதியை நான் விசாரிக்கிறேன். ஒரு நாள் அவங்ககிட்ட பதில் வாங்க முடியும்னு நினைக்கிறியா? எப்படியாவது அவங்க கிட்ட இந்த பதில வாங்கியே தீருவேன். அப்படின்னா பதில் கொண்டு வா. வீரர்களே போதும், நிறுத்துங்க. இவன் எப்படி, யார் அடிச்சது? நாங்க ரெண்டு பேர் செஞ்சோம். குட், இங்க பேர். எனக்கு சரியான பதில் வேணும். ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், சாப்பாடு, தண்ணி, ரகசிய கிறிஸ்தவத்தலாம் எங்க? இங்க பாரு, உனக்கு உண்மையை சொல்லிட. ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், சாப்பாடு, தண்ணி, கிறிஸ்தவத்தலாம் சொல்ல முடியாது. ஆல்ரைட்,
அவன ஒத்தோட நீ செய்யறது சரியில்லை. நான் விடு சொல்றேன்ல, அவன ரிலீஸ் பண்ணுங்க. ஷா, எனக்கு பதில் சொல்லு. எனக்கு பதில் தெரிஞ்சானோ? ஆவியானவர் ஜீவனுள்ள அப்பம். என்ன எங்களோட டிரான்ஸ்மிட்டர் உணவு எங்களோட ரகசிய தொலை எல்லாம் வேலைதான். நம்மளோட விளையாடிட்டு இருக்கான், அவனை கொல்லு. ஏசே 96. என்ன ஏசே 96ங்கிறது? என்ன 408? அந்த தகவல் உனக்கு எங்க வந்து கிடைச்சது? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சொல்லு. ஐசியா 96 ஒண்ணும் இல்ல, ஐசியா 96 தான் இருக்கு. ஏசியா 96ல என்ன இருக்குன்னு போய் பாருங்க. எஸ் சார். நமக்கு ஒரு பாலகட் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தூவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆவார். உனக்கு இவர் தெரியுமா வீரனே? அது என்ன சட்டத்துக்கு புறமானதா? இது எங்க கடைசி? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப உனக்கு ஒரு தெரியும். உன்னை விட மாட்டேன். நம்ம எங்க போறோம்? உங்கள்கிட்ட சிப் இல்லல? இல்ல. கேட். இதனால நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் வழி. ஜோன் குளோபல் தாக்குதல்களை தூண்டிவிட்டு போர் மேல இருக்க பயத்தை தக்க வச்சிட்டு இருக்கு. அதை தாண்டி நடக்கிற பெரிய விஷயங்களை யாரும் கவனிக்கிறது இல்லை. நேத்து என்ன நடந்துச்சு? அந்த சிப் உனக்கு கிடைச்சதா? எனக்கு பொருத்திட்டாங்க. ராக்ஸி, என்ன மன்னிச்சிடு. சரியா சொல்லு, என்ன நடந்துச்சு? அவங்க என்ன உள்ள விட்டாங்க, கூட்டிட்டு போனாங்க, கட்டி போட்டாங்க, விட்டுட்டாங்க. டீட்ரிச், நல்லா இருக்கீங்களா? உங்களை என்ன பண்ணாங்க? நீ இங்க இருக்க கூடாது ராக்ஸி, நீ இங்க இருந்து எப்படியாவது கிளம்பறதுக்கு வழியை பாரு. ஆனா உங்க க்ளோ கண்டுபிடிச்சு நான் வீடியோ பார்த்துட்டேன். ஜோன் குளோபல் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் பாம்பு வச்சாங்க. நீ அந்த வீடியோவை பாத்தியா? ஜோன் குளோபல் ஒரு பொம்மை, அந்த அரசாங்கம் ஒரு பொம்மை. இது உனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவங்க தாக்க போறாங்க, இன்னும் அதுக்கு மேல திட்டம் போடுறாங்க. அவங்க ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக இன்னும் பல பல காரியங்களை திட்டங்களை மைண்ட்ல தீட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவங்க இதெல்லாம் பண்றாங்க? நம்மள அரெஸ்ட் பண்ணுமா இல்ல கொலை பண்ணணுமா? ஏன் மறுபடியும் நம்மள வெளியில விட்டாங்க? நீ வந்து இதுதான் எல்லாரும் ரெடியா இருக்க. கேன், இந்த போட்டோல இருக்கிற ஆள் உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நான் இன்னொரு தடவை அதை பார்க்கலாமா? ஏ இங்க இருந்து 12 மைல் தாண்டி ஒரு வாடகை வீடு தான் நாங்க இருந்தோம். பிரச்சாரமும் பைபிளும் நிறைஞ்சிருந்தது. எப்படியோ அதை நான் கண்டுபிடிச்சேன். அதுல தான் உங்க பேர் இருந்தது. அப்படிதான் உங்களை நான் கண்டுபிடிச்சேன். ஆமா, இது யாரு எனக்கு தெரியாது, ஆனா இது வச்சிருந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோட் இருக்குல்ல, 1:53 வட்டம் போட்டு வச்சிருக்கீங்களே, அவங்களாம் யாரு? இது பைபிள் குறிப்புகள். இது 1 Thessalonians 5:3, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:6. ஓ, அப்ப அது பைபிள் ரெஃபரன்ஸா? இல்ல, இது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்றாங்க? இது சொல்லப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு இல்லை நடக்க போகுதுன்றது தான் சொல்கிறாங்க. அப்போது 9:6
பின்னாடி இருக்க. இது ரொம்ப நல்ல ஒரு வசனம். இது கிட்டத்தட்ட இயேசு இறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. ஆனால் இது அவரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கும். இது கிடைச்ச இடத்துல அவளை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, அவன் அநேகமாக செத்துருப்பான். உனக்கு எப்படி இவ்வளோ தெரியும்? ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸின் கவனத்திற்கு, நீங்க உங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ்ல அமைதியா இருங்க. எங்கள்கிட்ட இருந்து அடுத்த தகவல் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. ட்ரக்ல இருக்க அந்த லோகோ, அது வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அது 2வது மிருகமாக இருக்கு. அது முதல் மிருகத்தை வணங்க சொல்லி எல்லாரையும் கட்டாயப்படுத்துது. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால் நிறைய மூடப்பட்ட கதவுகள் இருக்கும். டார்கெட்ஸ் உங்களுக்கு வலது புறத்தில் இருக்காங்க. ராக்ஸி, உன் டைரியில் இருக்கிற எல்லாமே ஒரு வெளிப்பாடு. வேதம் சொல்லுது அங்கே அவங்க அழுது புலம்புவாங்க, அங்கே அமைதியும் பாதுகாப்பும் இருக்கும். அங்க திடீர்னு ஒரு அழிவு ஏற்படும். அந்த மிருகத்தோட குறி என்னன்னா, அந்த 2வது மிருகம் பெரியவனோ சின்னவனோ, ஏழையோ பணக்காரனோ, அடிமையோ சுயாதீனோ, எல்லாருக்கும் வலது கையிலையும் நெத்தியிலையும் ஒரு மார்க் போடப்படும். அது இல்லைன்னா யாராலையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. இதுதான் சொல்லுது. Attention students, இப்போ எல்லாமே மிலிட்டரியோட கண்ட்ரோல் கீழே வந்ததால நாங்க சொல்றபடி நீங்க கேட்டாகணும். உங்க பொருட்களை டேபிள் மேலேயே விட்டுட்டு இந்த பில்டிங்கை விட்டு வெளியே வாங்க. இதுதான் அந்த மிருகத்தோட அடையாளமா? இது இல்ல, இது அதை விட பெருசு. இந்த உண்மையவா மக்கள் விரும்புறாங்க? இது மாம்சமானது. இதை தான் நம்பணும்னு சொல்லுவாங்க, அதை வணங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மிருகத்தை வணங்கணும். அந்த அரக்கன் யாரு? நகராதீங்க. இந்த 2 பேரும் விடுங்க. கைய உங்க தலைக்கு பிடாள வைங்க. இன்னும் இதை விட நல்ல அதிகாரிகள் வேணும் நினைக்கிறீ அப்புறையான்? இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லு. அவங்கதான் சட்டத்துக்கு உரமா எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க. அவனை இந்த பக்கம் கொண்டு வா. Oh my God! என்ன பாக்குறீங்க? சீக்கிரம் வாங்க, ஓடி வா. ஏறு ஏறு, போ போ. அத பாத்தியா? சீக்கிரம். Oh my God! இதுக்கு மேல என்னால உங்களை கூட்டிட்டு போக முடியாது. எப்படியாவது அந்த சிப்ஸ ஒழிச்சு கட்டுற வழியை பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியும். குட் லக்.
உங்களை கடைசியா சந்திச்சது அன்னைக்குதான். பல வருஷங்கள் ஓடி போயிருச்சு. எப்படி அந்த கரவம் பிடிச்ச உலகம், சாரி அந்த உலகம் இருக்கும். இட்ஸ் ஓகே. அப்ப நீ இப்ப கிறிஸ்டின் கிடையாதா? அப்போ இருந்த லீ ரிச்சர்ட்சனுக்கும் இப்போ இருக்கிற எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க லீ ரிச்சர்ட்சன் சொன்னீங்களா? ஆக்சுவலா கொஞ்ச தூரமாவே நான் உங்களை பின்தொடர்ந்துதான் வரேன். உங்க யூனிஃபார்மை பார்த்து நீங்க அலையன்ஸ் சேர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஒன்னு தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நிஜமா நீதான். ஆமா போலாமா? ம், போலாம். என் பின்னாடி வா. போலாம், நமக்கு இங்க பாதுகாப்பு கிடைக்கும். வாவ் வாவ் வாவ், யார் அவங்க? இவர் அலையன்ஸ்ல இருந்து நம்ம பக்கம் வந்துட்டு ஒருத்தர். நீங்க ஒரு கிறிஸ்தவர் தானே? இல்ல, நான் கிறிஸ்டியன் இல்ல. பரவாயில்ல, நீங்க யாரா இருந்தாலும் வரலாம். அப்புறம் இது லீ ரிச்சர்ட்சன். தி லீ ரிச்சர்ட்சன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ரொம்ப நன்றி. வாங்க, எல்லாரும் சமந்தான். அலையன்ஸ், நீங்களும் உள்ள வாங்க. பயப்படாம போங்க. வில்லியம்ஸ் ஹவுஸ் சார்பா இப்போ ஒரு சிறப்பு விருந்தினரை வரவேற்க போறேன். மிஸ்டர் ஷா, இவரை பத்தி ஒரு பெரிய கதையே சொல்லலாம். அவர் அலையன்ஸ்ல இருந்து ஓடி வந்த கதை, அதை நீங்க கேட்கணும். இங்க ஒருத்தர் இப்போ இருக்காருன்னா அதுக்கு ஷா தான் காரணம். அன்பிற்குரிய சகோதரரை வரவேற்போம். லினார்ட் ரிச்சர்ட்சன், அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட திரும்பி வந்திருக்காரு. மறுபடியும் உன்னை இந்த வீட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும், என் நண்பர்கள், என் குடும்பம், எல்லார்ட்டையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த நண்பருக்கு நான் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி ஆகணும். மிஸ்டர் ஷா, ஒரு நிமிஷம் எழுந்திருக்கிறீங்களா? என்னை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்புறம் என்னோடய ஃபேமிலியோட என்னை சேர்த்து வச்சிட்டாரு. ஆனால் எதுக்காக இது பண்ணாருன்னு தான் தெரியல. ஏன் என்னை வெளியே கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ஏன் அலையன்ஸில் சேர்ந்தேன்னா, நீங்களாம் கிட்டவங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் தான் என்னோட அப்பாவோட சாவுக்கு காரணம்னு சொல்லியிருந்தேன். இது எப்படியே நம்ம விட்டா, நான் நினச்சேன் நம்ம கடவுளை கூட கொண்டுருவோம். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன்னு நினச்சேன். போருக்கு முன்னாடி இருக்கிற பழைய டைரியை நான் படித்தேன். அது எனக்கு உண்மையை சொல்லிச்சு. அது படித்த உடனே எனக்கு எல்லாமே புரிஞ்சுது.
இதுக்கு முன்னாடி நான் நம்பினது எல்லாமே பொயிண்ட். இப்ப நான் ஏன் இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்க ஏன் என்ன இப்படி பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன உள்ளவே விட மாட்டீங்க. பரவாயில்ல, ஆண்டவர் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார். நாங்களும் தான் வாங்க. நீ ரொம்ப துல்லியமா இந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்துட்ட. பொதுவா கிறிஸ்தவங்க நல்ல அடிமைகளா வேலை செய்வாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ இந்த மட்டமான அடிமைகளை எல்லாரையும் ஒரு ட்ரக்ல ஏத்தி கூட்டு போறது அவ்வளவு சரியில்லைன்னு தோணுது. அதனால கொஞ்ச பேரை தூக்கிடலாம். இங்க பாரு கர்னல், அந்த கன்றுக்கு முன்னால மண்டியிடு. அந்த கன்றுக்கு முன்னால மண்டியிடு. நோ, இவங்களோட என்னையும் சேர்த்து கொண்டு என்ன இவங்களை மறுதான் நானும். நீ ஒரு கிறிஸ்தவனா? அது தெரிஞ்சுட்டு நீ எதுவும் பண்ண போறது. விடாம சுட்டு தள்ளுங்க, யார தப்பிக்க விடாம சுட்டு தள்ளுங்க. விடாம சுட்டு தள்ளுங்க, யார தப்பிக்க விடாம சுட்டு தள்ளுங்க. உனக்கு ஒண்ணு இல்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல.
இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்ம இது எல்லாத்தையும் சொல்லணும். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு